ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோடு 102 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே நருட்டோவும் லீயும் செம சந்தோஷப்பட்டுக்குவானுங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. நான் இருக்கும்போது நீ பயப்படணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு மாலி டென் கடுப்பாவ, நீ மட்டுமாடா வந்த, நானும் தானடா வந்திருக்கேன் அப்படின்னு சக்ராவும் ஈனோவும் திரும்ப சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. மெடிக்கல் இன்ஜிட்ஸுல ஏபிசி தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சக்ரா சொல்லுவா. ஏதோ என்ன விட 4 வாரத்தை கூட படிச்சிட்டேன்னு ரொம்ப திமிர் பண்ணாத அப்படின்பா ஈனோ. சக்ராவை ஈனோ பில் போர்ட் ப்ரோ அப்படின்னு கலாய்ப்பா. சக்ரா ஈனோவை ஈனோ பிக் அப்படின்பா. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற சொன்னாங்க அந்த பக்கம் போய் பேசிக்கலான்ட்டு யாமட்டோ சீசனை கூட்டிட்டு போகும்போது கக்காஷி நருட்டோவை பாப்பாரு. அவன் தனியா ரூம்குள்ள போவான். கக்காஷி எனிமிஸ பத்தி சொல்லுவாரு. 4 பேர் இருக்கானுங்க, புகையை போட்டு அதுக்குள்ள ஃப்ரீயா சுத்துவானுங்க. அப்புறம் என் கூட ஒரு பெரிய ஆளு சண்டை போட்டான், அப்புறம் ஒரு கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் அப்படின்பாரு. அவனுங்க தான் ஏரியில 3 டெயில்ஸ் பிடிக்கிறக்கு பாத்துட்டு இருந்தவனுங்க அப்படின்பாரு யாமட்டோ. இந்த விஷயங்கள்ல எங்களுக்கே ஆல்ரெடி இன்ஃபர்மேஷனா சொன்னாங்க. நம்ம சீக்கிரமே இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி குயிக்கா சீல் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். எதிரிய மட்டும் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சீசனை சொல்லும் போது இதுல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்பாரு கக்காஷி. நருட்டோ ஏரியில ஒரு பையனை பாத்திருக்கான். அவன் என்ன சொன்னானா, டெய்ல்டு பீஸ்ட அந்த சின்ன பையன் கண்ட்ரோல் பண்ணாதான் சொன்னான் அப்படின்பாரு. அதுக்கான வாய்ப்பே இல்ல. டெய்ல்டு பீஸ்ட ஒரு சின்ன பையன் கண்ட்ரோல் பண்றானான்னு ஷாக் ஆவாங்க. நருட்டோ அந்த சின்ன பையனை தேடி போகும்போது கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் கூட சண்டை போட்டிருக்கான் அப்படின்பாரு கக்காஷி. அவங்களுக்கான ரிலேஷன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க சீசனே. கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் இருக்கா இல்லையா, அவதான் அந்த பையன் போறக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொன்னான் அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது, அவன் யாருதான் அந்த பையன், சொல்ல போனா 3 டெய்ல்ஸ்க்கு ஜின்சூரிக்கே கிடையாது அப்படின்பா சீசனே. யாமட்டோ ஆஃப்டர் ஆல் நம்ம மோதறது ஒரு மாறு கூட, அவன் அந்த சின்ன பையனை கூட ஜின்சூரிக்கே மாத்திரக்கு ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்பாரு. விஷயங்கள் ரொம்பவுமே தொல்லையா போகுது அப்படின்பாங்க சீசனே. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீக்ரூப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கீகிரி, நம்ம மனுஷங்க மட்டும் தான் நம்மளோட எதிரிகள் நினைச்சிட்டு வந்தோம், டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் வருது, என்ன பண்றது, பேசாம தப்பிச்சு ஓடி இல்லாம இதுதான் நமக்கான வாய்ப்புங்கிற மேல பேசிட்டு இருப்பாங்க. நூறாரி ஓடுறக்கான டைம்ல எப்பவோ போயிருச்சு அப்படின்மா. கீகோ எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறக்கு யோசி அப்படின்மா ரிஞ்சி கிட்ட. கிகிரி, அங்க இருந்து உயிர் புழைச்சுவாதே ரொம்ப பிரச்சனையா போயிருச்சு, என்னோட உயிர் எல்லாம் அவ்வளவு ஈஸியா அந்த பீஸ்ட் எடுத்துட்டு போறக்கெல்லாம் நான் விட மாட்டேன், என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுவான் கிகிரி. நூறாரி, நாங்க ஒன்ன நம்பிதான் இருக்கோம் ரிஞ்சி அப்படின்பா. கோசு எந்திரிச்சு போவான், எல்லாம் முட்டாளுக அப்படின்னு ரிஞ்சி மனசுல நினைச்சிட்டு எந்திரிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிற விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. நூறாரி ரிஞ்சி நம்மளை பாத்துக்குவாங்க மாதிரி ஃபீல் ஆகும். கோசு போயிட்டு இருக்கும் போது ரிஞ்சி கூரன் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன்னா இரு நானும் வரேன் அப்படின்பா. உன்னை என்னால நம்ப முடியாது அப்படின்பா கோசு. ஏன் என்ன பத்தி இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேப்பா ரிஞ்சி. கூரனுக்கு துரோகம் பண்ண போறேன்னு கேப்பான் கோசு. நீ சொல்ற பதில பொறுத்துதான் நான் அடுத்து என்ன பண்ண போறதுன்னு முடிவு பண்ண போறேன் அப்படின்ட்டு கையை மடக்குவான் கோசு. நீ என்ன நம்பினாலும் சரி நம்மளினாலும் சரி என்னோட லாயல்ட்டி கூரனுக்கு தான் அப்படின்னு ரிஞ்சி சொல்லவும், அதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு இங்க பேசுறது உனக்கும் எனக்குமான விஷயங்களா மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு, என் வில்லேஜ்ல நோய்வாய்ப்பட்ட என்னோட தங்கச்சி இருக்கா, அவளை பாதுகாக்க எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவளை யாரு பாத்துக்குவா, என் கதையை நான் சொல்லிட்டேன், நம்பறதும் நம்பாததும் உன் விருப்பம் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். இதுக்கப்புறமா யுகிமாரு கிட்ட காட்டுவாங்க, கண்ணை முழிச்சிருப்பான். காப்பிட்டோ முடிச்சிட்டியான்னு கேட்கவும் கூரன் எங்கேன்னு கேட்பான் யுகிமாரு. லாட ஒரோச்சுமாரு கிட்ட போறத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். கூரனும் நம்மளோட வராளான்னு சொல்லி கேட்பான் யுகிமாரு. அவர் லாட ஒரோச்சுமாருக்கு ஒரு பலியடுமாய்தான், நீ லாட ஒரோச்சுமாருக்கு சொந்தமானவன் அப்படின்பா காப்பிட்டோ. இல்ல கூரன் தான் நான் எப்பவுமே திரும்பி போறக்கான ஒரு இடம் அப்படின்பா காப்பிட்டோ. சப்புன்னு ஒரு அப்பப்பிடுவான். கூரன் கிறிஸ்டல் சிலை யூஸ் பண்ணி காப்பிட்டோ கணத்து கிழிச்சிருப்பா, என்னடா பண்ண பாக்குறேன்னு சொல்லி கத்துவா. கணத்துல ஆன கீரலை சிம்பிளா போக வச்சிருப்பான், அவனுக்கு மரியாதையை கத்து கொடுக்குறேன். யுகிமாருக்கு ஏதாவது மோசமா நடந்தா லாட் ஒரோச்சுமாரு கிட்ட பெரிய பிரச்சனைல மாட்ட போறதே நானாதான் இருப்பேன், நான் அவரை கோபப்படுத்தி பார்க்க விரும்பல, இந்த பையனுக்கு ஒழுக்கமா பேச கூட தெரியல, நீ அவனுக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த நினைச்சுதான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்பா. யுகிமாரு மேல மட்டும் திரும்ப கை வச்ச உனக்கு இறக்கமே காட்ட மாட்டேன் அப்படின்பா கூரன். நம்மளோட டெஸ்ட் சப்ஜெக்ட் மேல
மேல ஒரு கண்ணை வச்சுக்க அப்படின்ட்டு போவான் காபுட்டோ. நீ ஓகேவானு கூரன் யுகிமாரு கிட்ட கேட்கவும், நான் அவன் கூட இருக்க போறேன் அப்படித்தானே கூரன், எனக்கு திரும்பவும் அந்த மறைவிடத்துக்கு போறக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கவும் கூரன் முகம் மாறுவோம். இருந்தாலுமே சிரிச்சிட்டு தோல்ல கை வைக்கவும் யுகிமாருவும் சிரிப்பான். காபுட்டோ நடந்து போகும்போது பபால பாத்துட்டு ஹலோ ரிஞ்சி அப்படின்பா. ரிஞ்சி காபுட்டோ கிட்ட அவள என்ன நம்பறையா, ஆக்சுவலா அவ அந்த பையனோட ரொம்பவுமே அட்டாச் ஆயிட்ட போல, இவங்க பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரிஞ்சி கம்ப்ளைண்ட்ஸ் வைப்பான். லாட ஒரோச்சி மாறுவே இவ விஷயத்த டீல் பண்ணிக்கிட்டோம், நீ இவ என்ன பண்றான்னு மட்டும் க்ளோஸா வாட்ச் பண்ணி என்கிற விஷயத்தில என்கிட்ட சொல்ல அப்படின்பா காபுட்டோ. நான் டைரக்டா லாட ஒரோச்சி மாறு கிட்ட பேசிக்கலாமான்னு சொல்லி கேட்பான். இதுக்கு முன்னாடியில இருந்தே பாத்தீங்கன்னா அந்த செல்குள்ள இருக்கும் போதே உள்ள இருக்கவங்களை பத்தின டீடைல்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொடுத்து இருந்திருப்பா. அது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா அப்படின்ட்டு, இப்ப நான் பண்ண போற விஷயமோ என்னோட வாழ்க்கைய ஆபத்துல வைக்கிற மாதிரி தான், உனக்காக அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்பா ரிஞ்சி. என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. நீ எனக்கு கொஞ்சம் வேல்யூ பண்ணா போதும் அப்படின்பா ரிஞ்சி. ஏதாவது டீல் பேச போறேன்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு கீழே இல்லாம லாட ஒரோச்சி மாருக்கு கீழே வேலை பாக்குற மாதிரி இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்பா காபுட்டோ. ஓ அப்படியே விஷயம் அப்படின்பா. லாட ஒரோச்சி மாரு என்னோட கஷ்டங்களை புரிஞ்சுகிட்டா அது போதும் அப்படின்பா ரிஞ்சி. காபுட்டோ ஒரு மாதிரி பாப்பான். இந்த இடத்துல கூட எனக்கு தான் பவர் ஜாஸ்தி, ஏன்னா கீஹோ நோராரி கிகிரி இவனுங்க மூணு பேருமே என் கண்ட்ரோல தான் இருக்கானுங்க. சப்போஸ் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த சினோபிஸ் எல்லாம் உன கொண்டுட்டாங்கன்னு வெயி, லாட ஒரோச்சி மாரு கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சீக்கிரம் போய் யார் சொல்ல முடியும், நான் தானே அப்படின்னு ரிஞ்சி சொல்லவும், அப்படின்னா சரி அவர்கிட்ட நான் உன கூட்டிட்டு போறேன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காத, மொத்தமா அழிஞ்சு போயிரும் அப்படின்ட்டு சிரிப்பான். கூரன் கிட்ட காட்டுவாங்க, நல்லா கேட்டுக்க, கொஞ்ச நேரத்துக்கு வெளியே பயங்கர சத்தமா இருக்கும், நல்ல பையனா இங்கேயே எனக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு கூரன் யுகிமாரு கிட்ட சொல்லவும், நீ என்ன பண்ண போறேன்னு யுகிமாரு கேப்பான். எனக்கு ஒரு சின்ன வேலை முடிச்சதும் சீக்கிரம் வந்துருவேன், நீ உன்னோட உடம்ப பாத்துக்க அப்படின்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யுகிமாரு சொல்லவும், இல்ல இன்னும் இல்ல நீ கம்ப்ளீட்டா குணமாகணும் அப்படின்பா கூரன். யுகிமாரு ஒரு ஃபேவர் கேட்பான். கூரன் ஒரு ஒயிட் கேமிலியாவ கிறிஸ்டல் குள்ள வச்சு கொடுத்துருப்பா இல்லையா, அதுல கிராக் விழுந்திருக்கும், அதை சரி பண்ணி தரையான்னு சொல்லி கேட்பான். கூரன் கையில வாங்கும் போதே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா, இதை சரி பண்றதுக்கு பதிலா புதுசா ஒன்னு பண்ணிக்க வேண்டியதானு கேட்பா. பண்ணிக்கலாம் தான், ஆனா இந்த பூ தானே நீ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா கொடுத்தது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பான் யுகிமாரு. சரின்ட்டு பிக்ஸ் பண்ணி கொடுப்பா. யுகிமாரு தேங்க்ஸ் பண்ணிட்டு என்னை விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லி கேட்பான். ஏன்னா எனக்கான இடம்ங்கிறது நீ தானே அப்படின்பா. கூரன் இந்த விஷயங்களை கேட்க முடியாம ஓடி வந்துருவா. இது கொஞ்சம் ஸ்டூப்பிடா இருக்கு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதிகப்படியான காக்கா சத்தம் கேட்கும், அந்த பக்கம் பாப்பா. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க, தனியா நின்றுட்டு இருப்பான். கக்காஷி சென்சை நருட்டோன்னு கூப்பிடுவோம். கக்காஷி சென்சை அப்படின்ட்டு திரும்பி பாப்பான். ஏதாவது பிரச்சனையா உன் மனசுல ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்பாரு நருட்டோ. அது அப்படின்னு சொல்ல வரும்போது சகுரான் சாய் கிட்ட காட்டுவாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்ங்கிற அந்த பேச்சுவார்த்தை நடக்க போது, ஆனா நருட்டோவை காணும், எங்க போய் தொலைஞ்சானோன்ட்டு கடுப்புலயே போவா. நருட்டோவை பத்தின விஷயம்னாலே சகுரா ஒரு மாதிரி அப்செட் ஆகுறா அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டு இருப்பான் சாய். திடீர்னு சைலண்ட் ஆவா, என்ன நருட்டோவை பாத்துட்டியான்னு சொல்லி கேட்பான். அமைதியாரு அப்படின்பா. நருட்டோ அந்த பையன் விஷயத்துல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பான். ஏன் அந்த பையனை பத்தி அதிகமா கவலைப்படுறேன்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி. நருட்டோ அவனை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவன் திரும்பி போறக்கான பர்சன் இவங்க தான் நம்புறான், ஆனா கடைசியில ஏமாந்து தான் போவான். அது மட்டும் நடக்கும் போது அவன் போறக்குன்னு எதுவுமே இருக்காது, ஒருத்தர இன்னொருத்தர அதிகமா திங்க் பண்ணுவாங்களையா, அப்படி திங்க் பண்ற பர்சன் அவட இடம் தான் அவங்களுக்கான இடம்னா நான் அந்த பையனை திங்க் பண்றத நிறுத்த மாட்டேன் அப்படின்னு கத்துவான் நருட்டோ. சகுரா அப்படின்னா அவன் சாஸ்கேவை பத்தி பேசலையான்னு திங்க் பண்ணுவா. கக்காஷி மனுஷங்களை பத்தி திங்க் பண்றது சரிதான், ஆனா அவ்வளவு ஈஸியா நடக்குமா என்ன, அவங்களுக்கான தனிப்பட்ட எண்ணமோ உணர்வுகளும் இருக்கும்ல அப்படின்பாரு கக்காஷி. அது ஒண்ணும் உண்மை இல்ல, உணர்வுகள் எப்பவுமே மற்றவங்களுக்குள்ளயும் போகும் அப்படின்னு கத்துவான் நருட்டோ. சகுரா நருட்டோ அப்படின்ட்டு பாப்பா. சீஜனை கிட்ட காட்டுவாங்க, லேடி சுனாடே சொன்ன ஸ்ட்ராட்டஜி அண்ட் அவங்க சொன்ன ஐடியாஸ் அவங்களோட ஆர்டர்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ரெஸ்கியூ பண்ற மிஷன் இதோட முடிஞ்சு. சகுரா ஹினாட்டா நீனோ நீங்க எல்லாரும் என்னோட கமாண்டுக்கு கீழே இருக்கணும், மற்றவங்களை எல்லாம் கக்காஷி லீட் பண்ணுவாரு அப்படின்பாங்க சீஜனை. கக்காஷி இப்போதைக்கான மிஷின் த்ரீ டெயில்ஸ கண்டுபிடிச்சு அதை சீல் பண்ணணும், அதே மாதிரி அந்த பையன் த்ரீ டெயில்ஸோட கனெக்ட் ஆயிருக்கான், என்னானாலும் பரவாயில்ல அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்பாரு. நருட்டோ சந்தோஷப்படுவான். கக்காஷி அக்காட்சுக்கு மட்டும் இந்த டெய்ல்டு பீஸ்ட் மேல பேராசா இருக்கிறது இல்ல, ஒரு டெய்ல்டு பீஸ்ட் ஜிஞ்சுருக்கே இல்லாம இருக்குன்னு மட்டும் மற்ற நேஷன்ஸுக்கு தெரிய வந்ததுன்னா எல்லாருமே அதை வேட்டையாடுறதுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் சாய் அப்படின்னா அந்த பையனை ஜிஞ்சுருக்கியா மாத்திரக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்களோன்னு சொல்லி கேட்பான். கரெக்ட் தானே நருட்டோ அப்படின்னு சகுரா சாய் மேல கோவப்படுவா. நீயும் ஜிஞ்சுருக்கிங்கிறத மறந்துட்டேன் அப்படின்பா. எல்லாருமே நருட்டோவை பார்ப்பாங்க, யோசிக்காமே பேசுறது அப்படின்ட்டு. இருந்தாலும் நீ சொல்றதும் நிஜம்தான், த்ரீ டெய்ல்ஸ சீல் பண்ணணும், அந்த பையனை காப்பாத்தணும், என்ன மாதிரியும் காரா மாதிரியும் அவன் மாறாம இருந்தா சரி இல்லையா சீசனை அப்படின்பா. அதுதான் நம்மளோட நோக்கமும் அப்படின்ட்டு அதை பிடிக்கிறது மட்டும் பிளான் இல்ல, அதை பிடிச்சாலுமே அதை வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்ப போறோம் அப்படின்பாங்க. அதுதான் லேடி சுனாடே ஹொக்காகேவோட ஆசையும் அப்படின்பாங்க. நருட்டோ அப்படின்னா சரி இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கத்துவான். கீபா அந்த டெய்ல்டு பீஸ்டோட சக்கரான்கிறது அதிகமா இருக்குமே சொல்லி கேட்பான். அதை எப்படி நம்ம சீல் பண்ண போறோம் அப்படிங்கவும், அது உண்மைதான், அதிகப்படியான சக்ரா கண்ட்ரோலும் கான்சென்ட்ரேஷனையும் வச்சுதான் அதை பிடிச்சாகணும் அப்படின்ட்டு சகுரா ஈனோ ரெண்டு பேருமே மெடிக்கல் நிஞ்சுட்சுவை பயிற்சி பண்ணிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அப்புறம் ஹினாட்டாவோடதும் அப்படிங்கவும், எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையே மெடிக்கல் நிஞ்சுட்சுல அப்படின்பா. நான் இங்க உன்னோட சக்ரா கண்ட்ரோலை பத்தி சொல்றேன், உனக்கு மெடிக்கல் நிஞ்சுட்சு தெரியாம வேணா இருக்கலாம், ஆனா ஜென்டில் ஃபிஸ்ட்ல உன்னை அடிச்சுக்க முடியாது, அப்புறம் உன்னோட பியாக்குகானால சக்ரா ஃப்ளோவையும் பார்க்க முடியும், அது
ரொம்பவே உதவியா இருக்க போகுது, நீ ரொம்ப முக்கியம் அப்படின்பாங்க. நருட்டோ, ஹினாட்டா நீ வேற லெவல் அப்படின்பா. அப்படிலாம் இல்ல அப்படின்ட்டு வைக்கப்படுவா. லைட்டா குழப்பமா இருக்க மாதிரிதான் இருப்பா, இருந்தாலும் புரிஞ்சது நான் என்னோட பெஸ்ட குடுக்கறேன் அப்படின்பா. நருட்டோ, பசங்களை விட பொண்ணுங்க சக்ரா கண்ட்ரோல் பண்றதுல பெட்டரா இருப்பாங்க போலயே அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான். ஆனா டென்டன் டென்டன் ஏன் சேர்த்துக்கல, எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போவீங்க தானே அப்படின்னு சொல்லுவான். அப்ப என் சக்ரா கண்ட்ரோல் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல வரையாடான்ட்டு டூல் எடுத்து சுத்துவா. ஐயோ நான் அப்படி சொல்ல வரல அப்படின்பா நருட்டோ. மிச்சம் இருக்கவங்க எல்லாம் யாமட்டோக்கு கீழேயும் எனக்கு கீழேயும் ப்ரொடெக்ஷன் குடுக்கற வேலையை பார்க்கணும். இதை பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னு இல்ல யாருகிட்டயும். அந்த டெய்ல்டு பீஸ்ட சீல் பண்ற வரைக்கும் அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவனுங்க எல்லாம் ஓரமாவுக்கு வந்து முடிக்கட்டும் பாத்துட்டு இருக்க மாட்டானுங்க. அட்டாக் பண்ண எப்ப வேணா வரலாம் அப்படின்னு கக்காஷி சொல்லவும், அந்த கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் அப்புறம் அவளோட வந்தவங்க தானே அப்படின்னு கீபர் சொல்லவும், லீ அவங்களா வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்பா. டென் டென் நம்ம எப்படி டீம் அப் ஆகிறதுன்னு சொல்லி கேப்பா. அதை பத்தியே அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்பாரு. சீனோ தலையாட்டுவான், நருட்டோ அப்படின்னா அதை சொல்லுங்கன்னு சொல்லி கத்துவான். இந்த சண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்க போதுன்னா அது அந்த கிறிஸ்டல் யூசரை தடுக்கிறது தான். எல்லாருமே அவளோட போய் மோதணும்னா சீலிங் டீமை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால ரெண்டு குரூப்பா பிரிய போறோம். ஒருத்தங்க அவளை கான்சென்ட்ரேட் பண்ணட்டும், நருட்டோ சாய் சீனோ அப்படிங்கவும் சரிபாங்க. எனக்கு கீழே அந்த கிறிஸ்டல் ஸ்டைல் யூசர் கூட சண்டை போட போறீங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாம் யாமட்டோ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமில்ல அப்படின்னு கக்காஷி கேட்கவும், புரிஞ்சது அப்படின்ட்டு யார் பேர்லாம் வரலையோ அவங்களாம் இங்க வந்து கேதர் ஆகுங்க அப்படின்னு யாமட்டோ. மூணு டீமா பிரிவாங்க. டென் டென் நம்மள ஏதோ ரிஜெக்ட் பண்ண மாதிரில பேசுறாரு அப்படின்ட்டு போவா. இங்க பாரு இப்பெல்லாம் இருக்காது, நல்ல ஸ்பிரிட்டோட அப்படின்பா. லீ சொல்றதா சரி அப்படின்பா கீபா. கோசு ரெஞ்சி கிட்ட எங்க போயிட்டு வரேன்னு சொல்லி கேப்பா. வெளிப்படையா சொல்லணும்னா காபுட்டோ கிட்ட லீஃபோட மூமெண்ட்ஸ் பத்தி சொல்லிட்டு வரேன். அப்புறம் காபுட்டோ லார்டு ஒரோச்சி மாறுவ சீக்கிரமே போய் மறைவிடத்துல பாக்க போறதா சொன்னான் அப்படின்னு ரிஞ்சி சொல்லவும், இப்படிப்பட்ட டைம் லேன்னு சொல்லி கேப்பான் கோசு. ஏகப்பட்ட விஷயங்கள அவன் மண்டைக்குள்ள ஓடும் போல அப்படின்பா ரிஞ்சி. கோசு ரிஞ்சியை கூப்பிட்டு, நீ சொன்ன இல்ல அந்த கதை, அதை நான் நம்புறேன் அப்படின்பா. ரிஞ்சி கிளம்பிடுவா. த்ரீ டெயில்ஸ சீல் பண்றதை தடுத்து லீஃபை சேர்ந்த ஷினோபிஸ் அழிக்கணும். ரொம்ப பிஸியா தான் போக போகுது அப்படின்ட்டு போவா ரிஞ்சி. கூரன் கிட்ட காட்டுவாங்க, லீஃபை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க, அவங்கள மொத்தமா அழிச்சிட்டு தான் த்ரீ டெயில்ஸ பிடிக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது யுகிமாரு கஷ்டப்பட்டப்ப கூட வந்திருப்பாளே அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல அந்த பையனை பத்தி கவலைப்படக்கூடாது, லார்டு ஒரோச்சிமாரு என் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு, என்னோட ஆசை எல்லாம் நான் அவரோட இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவா. நருட்டோ சொல்லிருப்பான் இல்லையா, ஒரோச்சிமாரு அவனோட ஆசைக்காக எதை வேணாலும் யார வேணாலும் பலி கொடுக்க தயங்க மாட்டான், அவனை ஃபாலோ பண்றவங்களும் அப்படிப்பட்டவங்க தான் கத்திருப்பான். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கடுப்புல இருப்பா கூரன். கூரன் இங்க என்ன பண்ற, எப்படி சண்டை போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியான்னு சொல்லி கேப்பான் ரிஞ்சி. இவன் எப்ப வந்தான் அப்படின்ட்டு, அதேதான் அப்படின்னு ரிஞ்சி கிட்ட சொல்லிட்டு இவன் வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்னு மனசுக்குள்ள திங்க் பண்ணுவா. பனிமூட்டம் கம்மியாகுது அப்படின்பா ரிஞ்சி. யுகிமாரு தூரத்துல இருந்து பாத்துட்டு தான் இருப்பான். பனிமூட்டம் மொத்தமா விலகவும் இது கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்னு கத்துவா கூரன். சீஜனே எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிற விஷயம் புரிஞ்சதுலன்னு சொல்லி கேட்கவும் எல்லாரும் தலையாட்டுவாங்க. இந்த ஆபரேஷன்ல இருக்கும் போது அந்த பையனை மட்டும் யார் பார்த்தாலும் சரி அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு டென்டன் கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரின்ட்டு லேடி சொன்னாடே இந்த பெரிய ஸ்க்ராலை ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணாங்க த்ரீ டெயில்ஸ சீல் பண்றக்காக. நருட்டோ புடிச்சுக்கணும் தூக்கி வீசுவா. செம வெயிட்டா இருக்கும், இவ்வளவு பெரிய ஸ்க்ரோல யூஸ் பண்ண போறமா என்னன்னு கேட்பான் நருட்டோ. ஆமா அதிகப்படியான சக்கராவை நம்ம சப்ரஸ் பண்ணி ஆகணும்ல அப்படின்பாங்க சீஜுனே. இதுக்கப்புறமா சீஜுனே உங்களை நம்பிதான் இருக்கும் கக்காஷி அப்படின்பாங்க. ரெண்டு டீமுமே தயாரான்னு சொல்லி கேப்பாரு கக்காஷி. எஸ் சார் அப்படின்னு கத்துவாங்க. சக்குரா நருட்டோவை கூப்பிட்டு இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் தனித்தனியா வேலை செய்யணும், குட் லக் அப்படின்ட்டு போவா. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு செம்ம எக்ஸைட் ஆவான் நருட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபோர் கார்னர் சீலிங் பேரியர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.